Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவுல கல்யாண வீட்ல செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஒரு கப் பச்சை பட்டாணி குக்கர்ல சேர்த்து தேவையான அளவு கல் உப்பு, ஒரு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ஒரு விசில் வந்தாலும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க தண்ணியில அலசிட்டு மேல் தோலை சீவி வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்க மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி வெந்துருச்சுங்க. இது ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு அதே பாத்திரத்துல உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். கிழங்கு வேக தேவையான கல் உப்பும் ஒரு கப் தண்ணியும் சேர்த்து உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு பல்லு பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பூண்டு எண்ணெயில பொரியும் போது நல்ல வாசனையா இருக்குங்க. உருளைக்கிழங்கு ஒரு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சட்டி சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு எண்ணெயில பொரியறனால உருளைக்கிழங்கு பட்டாணியோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் செமையா இருக்குங்க. கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயிலே பிரட்டி விடலாங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் எண்ணெயில நல்லா வதக்கி விடலாங்க. வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம்.
வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க. மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடலாம். அடிக்கடி பரட்டி விட வேண்டாங்க, உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டலாம். கொஞ்சமா மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டான கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி மசாலா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.